ஜப்பானி சித்தத்தை சொல்லி கொடுப்பேன், கவனமாக பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் ரெண்டு பண்ண போறோம். அது ஜப்பான் வேர்ட்ல வந்து ஸ்டாண்டர்டிஸ்னா யாசுமே, அட்டென்ஷன்னா கியோசிக்கி. இப்போ பண்ணலாம். கியோசிக்கி கியோசிக்கினா வி ஷேப் ஸ்டாண்டர்ஸா இருக்கணும். யாசுமே சொல்லும் போது ஸ்கூல்ஸ்ல நீங்க லெஃப்ட் லைட் தான் நீங்க பண்ணுவீங்க, ஆனா நம்ம காலத்துல என்ன பண்ண போறோம்னா ரைட் லைட் தான் மூவ் பண்ண போறோம். ஏன்னா இது வேற மாதிரி. இப்போ கை வந்து பின்னாடி இருக்கணும், எல்லாருக்கும் தெரியும். கியோசிக் சொல்லும் போது இப்படி இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? யாசுமே கியோசிக்கி, யாசுமே கியோசிக்கி, யாசுமே கியோசிக்கி, யாசுமே கியோசிக்கி, யாசுமே கியோசிக்கி, யாசுமே கியோசிக்கி. ஓகேங்களா? இதான் கவுண்ட்ஸ். இது மாதிரி பண்ணிட்டோம். இப்ப வந்து வணக்கத்தை சொல்ல போறோம். அது வந்து ஜப்பானீஸ்ல என்ன சொல்றோம்னா, இது ரொம்ப கஷ்டமா